ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபெவிகாலை யூஸ் பண்ணி எப்படி பபுள்ஸ் ரெடி பண்ணு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணு சொல்லி தெரியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாக்ஸ் இதுமாரி மூடினாலும் போதும், அப்புறம் ஃபெவிகால். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸை ஸோ நல்லா துடைச்சிருங்க, கொஞ்சம் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிருங்க. நான் துடைச்சிட்டேன். ஸோ துடைச்சிட்டு நம்ம கிட்ட ஃபெவிகால நம்ம வந்து இதில் வந்து போட்டு தடவிடலாம். ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் சின்னதாகவே போட்டுங்க. ஸோ நல்லா போட்டுட்டு ஸோ இதுமாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுமாரி கொஞ்சம் நல்லா தடவி விடலாம். ஃபுல்லாக மாரி கொஞ்சம் கேப்லாம் இல்லாத மாரி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுமாரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் இங்கே இருக்கிறதுலே வச்சு அப்படியே மேலே தடவிடலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் போட்டால் அது நல்லா ஒயிட்டாக தெரியும். நமக்கு இப்போ நானோ டேப் மாரி, இந்த டபுள் சைட் டேப் மாரி, அதுமாரி ப்யூ ஒயிட்டாக தெரியும். ஸோ அதனால தான் இது. நீங்கள் சப்போஸ் எதாவது பெயிண்டிங் ப்ரெஷ் மாரி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுமாரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் இப்போ அதை யூஸ் பண்ணாமல் நான் இதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். தான் சரி, இப்போ வாங்க இதான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஃபுல்லாக தடவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் கேப் இல்லை. ஸோ கேப் இருந்தால் கொஞ்சம் பிக்கும்போது பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாரி, கேப் இல்லாத மாரி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம் போட்டு ஓட்டியிருக்கேன், ஃபுல்லாக கம் போட்டே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேப் எதுவும் தெரில, ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். சரி வாங்க இப்போ இதை கொண்டா காய வைப்போம். இது எவ்வளோ காய வைனா இதெல்லாம் கொஞ்சம் ப்யூர் ஒயிட்டாக வர மாரி இருக்கும். ஸோ காய்ஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம காய வைக்கணும். சரி வாங்க இப்போ அதை காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காய வச்சேன், காஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுங்க. கொஞ்சம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா இது பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பொறுமையாக ஸ்லோவாகவே எடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம அதை சின்னதாக கட் பண்ணிப்போம். ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிச்சு. கட் பண்ணதில் ஃபெவிகால் எடுத்துங்க. ஃபெவிகால் எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா ஃபுல்லாக தடவிக்கலாம், ஏன்னா அப்போ தான் சைடில் ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைடு டேப் மாதிரியே அந்த அதே கலரில் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஸோ இது நல்லா தடவியாச்சு. இப்போ நீங்கள் என்னென்னா பலூன் காத்திரி பம்ப்பு இல்லைன்னா சைக்கிள் பம்ப்பு எதாவது ஒன்று எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ எடுத்துகிட்டு ஸோ சைடு பம்ப் எடுத்துருக்கேன். என்ன பண்ணால் அதேமாதிரி இந்த எட்ஜில் வச்சுட்டு இதுவும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே க்ளோஸ் பண்ணும்போது கார்னர் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நடுவில் வைக்கக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக ஏதாச்சும் ஒட்டிச்சுன்னா நம்மளால் காற்றடிச்சு பலூன் வர முடியாது, பபுள்ஸு. ஸோ அதனால் எப்போதும் கார்னர் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி ஓட்டிடலாம். சரி வாங்க, இப்போ இதை காற்றடிச்சு பபுள்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பம்ப் அடிக்கும் போது காற்று வருது, கொஞ்சம் பலூனை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன சைஸாக வருதுங்க, ஏன்னா இது போக போக அதை அப்படியே வெடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நம்ம சின்ன சைஸில் கொஞ்சம் இது பண்ணலாம். சரி, இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பபுள்ஸ் வந்துடுச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஃபெவிகாலில் பண்ணாலும் அதேமாதிரி தான் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பபுள்ஸ் இதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு ஒட்டிடுங்க, ஏன்னா நம்ம கவுன் போட்டு ஓட்டதுனால அதை வந்து சேர்ந்து ஒட்டுது, பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பபுள்ஸாகவும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பவுன்ஸாக ஆகுது, எதுவும் ஆகலை, நல்லாவே இருக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது கமெண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.